இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் கிரக சஞ்சார நிலைகளை பார்த்தோமானால், திருக்கணித பஞ்சாங்கப்படி 1/10/2020 செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலும், ராகு பகவான் மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் கடக ராசியிலும், சூரிய பகவான் 16 வரை சிம்மத்திலும், புதன் சிம்மத்திலும், குரு பகவான் தனுசு ராசியிலும், கேது பகவான் தனுசு ராசியிலும், சனி பகவான் மகரம் ராசியிலும், சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். சூரியன் பூரம் 1 சந்திரன் அவிட்டம் 1 செவ்வாய் அசுபதி 2 புதன் உத்திரம் 1 குரு பூராடம் 4 சுக்கிரன் புனர்பூஷம் 4 சனி உத்திராடம் 2 ராகு மிருகஸ்ரீஷம் 3 கேது மூலம் நட்சத்திரம் 1 கிரக சஞ்சாரம் செய்கின்றன இந்த மாதம். இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விபரமாக பார்க்கலாம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தோமானால், ராசியிலேயே ராகு இருக்கிறார், ராசிக்கு 2 சுக்கிரன் இருக்கிறார், 3 சூரியனும் புதனும், 17 பிறகு சூரியனும் புதனும் 4 இடத்திற்கும், 7 இடத்தில் குருவும் கேதுவும், 8 இடத்தில் சனியும், 9 இடத்தில் சந்திரனும், 11 இடத்தில் செவ்வாயுமாக கிரக அமைப்புகள் இருக்கிறது. சூரியன் பூரம் 1 சந்திரன் அவிட்டம் 3 செவ்வாய் அசுபதி 2 புதன் உத்திரம் 1 குரு பூராடம் 4 சுக்கிரன் புனர்பூஷம் 4 சனி உத்திராடம் 2 ராகு மிருகசிரீஷம் 3 கேது மூலம் நட்சத்திரம் 1 கிரக சஞ்சாரம் செய்கின்றனர். உங்கள் ராசியிலேயே ராகு இருந்தது இவ்வளவு நாட்களாக சொல்ல முடியாத கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து இருப்பீர்கள். 24 பிறகு திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி அடைவதால் இதுவரை இருந்த துன்பங்கள் நீங்கி இனி மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள். இனி யோகமான காலமாகவே இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதால் இந்த மாதத்தில் இருந்து துவங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பாகவும் உள்ளது. அதே போல பல சுகங்களை பெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. 16 பிறகு உங்களது ராசிக்கு சூரியனும் புதனும் வருவதும் மிகவும் யோகமான அமைப்பாகவே உள்ளது. மேலும் பல சுகபோகங்களை தரக்கூடிய அமைப்பாகவும் உள்ளது. வண்டி வாகன யோகமும் கிடைக்கிறது. உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். மனைவியாலும் யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சுக்கிரன் அங்கு இருந்து 9 இடத்தை பார்வை செய்வதால் பலவித சுகபோகங்கள் மற்றும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. ஆகவே நீங்கள் இனி கவலை கொள்ளாது சந்தோஷமாகவே வாழலாம். உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பது காரியஸ்தானம், வீரியஸ்தானம், தைரியஸ்தானம் உங்களுக்கு மேலோங்கி இருப்பதால் நீங்கள் நிச்சயமாகவே பல வெற்றிகளை பெறுவதோடு உங்களின் ராசிக்கு 4 இடத்து அதிபதி புதன் வரும் 16 பிறகு தன்னுடைய சுயஸ்தானத்திற்கே வந்து விடுவதும் மேலும் சுகபோகங்களை தரக்கூடிய அமைப்பாகவே உள்ளது. உங்கள் ராசிக்கு 5 இடத்து அதிபதி சந்திர பகவான் 2 இடத்தில் இருப்பது பூர்வீக சொத்து மூலியமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும், பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும்,
பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி செவ்வாய் 11 இடத்திற்கு செல்வது கடன் வாங்கி செய்யும் தொழில்களில் சில லாபங்களை பெறுவீர்கள். மூத்த சகோதர வகையில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கக்கூடும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் குருவும் கேதுவும் இருப்பது வருகிற 24 தேதியிலிருந்து ராகு பகவான் விலகி ரிஷப ராசிக்கும், கேது பகவான் உங்கள் ராசியில் இருந்து விலகி விருச்சிக ராசிக்கும் செல்வது மிகுந்த நல்ல அமைப்பாகவே இருக்கிறது. ஏனெனில் கேது 6 இடம் வருவது என்பது மிகுந்த யோகமான அமைப்புதான். இதுவரை கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்கு சுமூகமான நிலை காணப்படும். சற்றே இனி நீங்கள் ஆறுதல் அடையக்கூடிய காலமாகவே இருக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பது அவற்றை சுக்கிரன் பார்ப்பது பெண்களால் சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு தென்படுவதால் கவனமாக இருங்க. அதே போல உங்கள் ராசிக்கு 9 சந்திரன் இருப்பது தொலைதூரத்தில் இருந்து சுபமான நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் குரு பகவான் 7 இடத்தில் இருப்பது மனைவியால் சில தொழில்கள் சிறப்படையும் வாய்ப்பும் உள்ளது. ஆகவே நீங்கள் மனைவியாலும் சில யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அதேபோல் உங்கள் ராசிக்கு 11 செவ்வாய் இருப்பது மிகுந்த யோக பலனை தருகிறது. நிலபுலன்களால் வருவாய் மற்றும் மூத்த சகோதர வகையில் உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 12 இடத்து அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2 இருப்பதால் தேவையான வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. சேமிப்பு என்பது இருந்தாலும் செலவு செய்யும் விஷயத்தில் சர்வ ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். இனி தேதி வாரியாக பலன்களை பார்க்கலாம். முதல் 3 நாட்கள் அதாவது 1, 2, 3 தேதிகளில் உங்களது 1 இடத்தில் சந்திரன் செல்வதால் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். தந்தையாரால் ஆதாயமும் உண்டு. மனத்தெளிவு இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கும் என்றே சொல்லலாம். பெண்களால் ஆதாயம் உண்டு. பெண்களுடைய உதவியால் வெற்றிகளும் பெறுவீர்கள். 4, 5, 6 தேதிகளில் உங்களுடைய தொழில் மேம்படும். உத்தியோகம் உயர்வு பெறும். பணி செய்கிற இடத்தில் நீங்கள் சிறப்புடன் செயல்படுகிற வாய்ப்பும் இருக்கிறது. பல்வேறு வகையில் தொழிலில் பண வரவு வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே தென்படுகிறது. மேலும் 6, 7, 8 தேதிகளில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுவதால் பண வரவு அதிகமாக இருக்கும். சிறந்த லாபங்களை எல்லாம் அடையக்கூடிய அமைப்பு தென்படுகிறது. 9, 10, 11 தேதிகளில் விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் வீண் விரயம் மற்றும் தேவையற்ற செலவுகள் பண விரயம் செய்யக்கூடிய நாளாகவும் உள்ளது. கவனமுடன் செயல்படுங்கள். அடுத்ததாக 12, 13, 14 தேதிகளில் உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதாலும் மேலும் சுக்கிரனும் சந்திரனும் கூடுவதாலும் ஒரு யோகமான அமைப்பு என்றே சொல்லலாம். ஆகவே உங்களுக்கு பல்வேறு வகையில் பணம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. பெண்களால் மிகுந்த ஆதாயமும் உண்டு. பெண்களால் உதவியும் கிடைக்கும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 15, 16, 17 தேதிகளில் 3 இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் பல வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. 16, 17, 18 தேதிகளில் சூரிய பகவானும் பெயர்ச்சி அடைந்து விடுவதால் சந்திர பகவானும் பெயர்ச்சி அடைந்து 4 இடத்தில் இருப்பதால் பல சுப போகங்களை அமைத்து கொள்ளும் வாய்ப்பு மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மேலும் தாயாராலும் சகோதரி வகையிலும் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். 19, 20, 21 தேதிகளில்
பிள்ளைகளால் சந்தோஷம், பித்ருக்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. புதிய காரியங்கள் தொடங்குதல் போன்ற முடிவுகளை நீங்கள் தாராளமாகவே தொடங்கலாம். அடுத்ததாக 21, 22, 23 தேதிகளில் எந்த காரியத்தையும் செய்யாதிருப்பதே நலம். தேவையற்ற கடன்களை நீங்கள் அமைத்து கொள்ளக்கூடும். 24, 25, 26 தேதிகளில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் வருவதால் ஒரு நல்ல நாளாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விலகும் நாளாகவும் இருக்கும். 26, 27, 28 தேதிகளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதால் அன்று மிகுந்த கவனமுடன் இருப்பது மிக மிக நல்லது. சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. ஏனெனில் சனி பகவானும் அங்கே இருந்து சந்திர பகவானும் கூடுவதால் விபத்து மற்றும் காயங்கள், பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. அதனால் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். 29 மற்றும் 30 தேதிகளில் உங்கள் ராசிக்கு மீண்டும் 9 இடத்திலேயே சந்திரன் வந்து விடுவது லாபங்களை தரக்கூடிய அமைப்பாகவே உள்ளது. ஆகவே மாதத்தின் துவக்கம் 4 நாட்களும் கடைசி 2 நாட்களும் பல்வேறு வகையில் தொழில்கள் சிறப்படையக்கூடிய நாட்களாக மற்றும் பண வரவு வரக்கூடிய நாட்களாகவும் உள்ளது. இந்த மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் 26, 27, 28. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த தன லாபங்களை தரக்கூடியதாகவே அமையும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.